வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான ஷாகி பன்னீர் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு மீடியம் சைஸ்ல ரெண்டு வெங்காயம் ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஒரு கடாயில இல்லை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு, அதையும் நம்ம ரஃபா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஆறேழு பாதாம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு அஞ்சாறு முந்திரி. இப்போது இது வேக வைக்கிற அளவுக்கு நம்ம ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இதையும் சேர்த்து வேக வைக்கலாம். அதாவது ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு தேவையான இஞ்சி பூண்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம திரும்பவும் அதை அப்புறமேட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு மேலே இது நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம தண்ணியிலேருந்து அப்படியே எடுத்து ஆற வச்சுக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம திரும்பவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வேக வச்ச பாதாமை இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதோட தோலை இந்த மாதிரி உரிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த வேக வச்ச வெங்காயம் தக்காளி இது கூட நம்ம இந்த பாதாமையும் சேர்த்து ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. வேக வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப் அளவு தயிர் எடுத்து நல்லா விஸ்க் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணி க்ரீமியாகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்க மாதிரி கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீரும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஷாகி பன்னீர் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அந்த நெய் உருகட்டும். நெய் உருகினதுக்கப்புறம் 1 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை போட்டு லேசாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி முந்திரி பாதாம் பேஸ்ட்டு இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் உள்ள தண்ணி வத்திட்டு நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். பச்சை வாசனையெல்லாம் போகணும் இல்லையா, அதுக்காக இதை நம்ம வதக்கிக்கலாம். முதல்ல பேஸ்ட்டு ரெடி பண்ணும்போது நான் இஞ்சி பூண்டு சேர்க்கலை. ஸோ இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கிறேன். நீங்கள் நெய்யோடு சேர்த்தும் இதை வதக்கிக்கலாம். இந்த டைமில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடலாம். இப்போ நல்லா கலர் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, வெங்காயம் தக்காளி எல்லாம் வேக வச்ச தண்ணி, அதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்படி ஒரு மூடியை போட்டு கொதிக்க வச்சுடுங்க. 2-3 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நாம் எடுத்து வச்சுருக்க தயிரை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை குக் பண்ணிக்கோங்க. கைவிட்டு நல்லா அப்படி கலரிக்கிட்டே இருங்க. இதை ஃபாஸ்ட்டாக தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இதை நல்லா கொதிச்சிடுச்சு.
இதை கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பன்னீர் நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நல்லா பன்னீர் வேகிற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இந்த டைமில் கசூரி மேத்தி 1 ஸ்பூன் அளவு இதை எடுத்துகிட்டு நல்லா அப்படி கையால் க்ரஷ் பண்ணி ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. இதே நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. 5 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போது ஷாகி பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு இன்னும் கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஷாகி பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.